ஒரு செட் ஆஃப் பக்கெட் லிஸ்ட்டே வச்சுருக்கேன். அண்ட் இந்த டைம் அதில் ஒரு பக்கெட் லிஸ்ட்டை டிக் பண்ணியாச்சு. என்ன அப்படின்றத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், சென்னை வந்தாச்சு. ஒரு குட்டியாக பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நேட்டிவ் விசிட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே லீவுன்றதுனால கல்கண்டோட விளையாடுறதுக்கு நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்தோம். கல்கண்டுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் காரில் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறது, எப்படிடா மேனேஜ் பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. அண்ட் இயர்லியாகவே நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. நேரம் போக போக ரொம்பவே பசி எடுத்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஊர்லேருந்து லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் அந்த பேக்கை பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதில் தான் கல்கண்டு ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி ஓகே, இந்த டைம் மட்டும் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வர வழியில் தலப்பா கட்டி இருந்துச்சு, அதில் லஞ்சை முடித்தாச்சு. அண்டு டின்னருமே பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வெளியிலே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ வர வழியில் அஸ்வின்ஸ் இருந்துச்சு, அதில் அப்படியே டின்னரை முடித்தாச்சு. நல்ல ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா சோயா சாப் இருந்துச்சு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹஸ்பண்டுக்கு மோமோஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னாங்க, ஸோ அவங்க மோமோஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியே ஃபைனலாக ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சென்னை ரீச் பண்ணுறதுக்கே ரொம்பவே லேட் நைட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த டே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இதெல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே முடிச்சுட்டு. அண்டு ரொம்பவே என்னோடய பிளான்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடியை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். அப்படியே கல்கண்டியை தூக்கிட்டு ஒரு குட்டி வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு காய்கறி கடைக்கு கிளம்பியாச்சு. ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். மோஸ்ட்டாக எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் மாதிரி வாங்கிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்தந்த டே தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற மாதிரி பார்த்துப்பேன். தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் எப்போதுமே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். ஸோ அது இருந்தால் மட்டும் நம்ம வீட்டில் ஏதாச்சும் காய்கறி இல்லாட்டியும் நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு டீ தூள் காலி அப்படின்ட்டு. நமக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியாது, ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் அப்படியே ஒரு டீ தூள் வாங்கியாச்சு. அண்டு கல்கண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா கலர் கலரான பொருள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே வேடிக்கை காமிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டே ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு கல்கண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்படியே தான் ஃபுல் டேவும் இருந்துச்சு. ஈவினிங் 7 அப்புறம் தான் மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போதுமே நெக்ஸ்ட் டே என்னென்ன குக் பண்ண போகிறோமோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுடுவேன். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன். நெக்ஸ்ட் டே வெண்டைக்காய் சாம்பாரும் பாவக்காய் வறுவலும் பண்ணுற மாதிரி தான் பிளான். அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது கல்கண்டுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் தனியாக ஒரு பாஸ்கெட்டில் வச்சுருவேன். அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீல் பிளான் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ இப்படி தனியாக வைக்கிறதுனால ஏதாச்சும் தீந்து போனால் கூட டக்குன்னு நமக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு வீட்டில் எப்போதுமே லெமன் இருக்கும் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு, இல்லை வீட்டில் ஏதாச்சும் காய்கறி இல்லைன்னா கூட ஒரு லெமன் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிடலாம். அண்டு சின்ன வெங்காயமே பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து அப்படியே நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் இருக்குது, அதுக்காக தலைக்கெல்லாம் குளிக்கிறப்ப கொஞ்சம் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாரை எடுத்து அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு தான் ஷாம்பு போட்டு குளிப்பேன். அண்டு வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நவாப்பழம் ரொம்பவே பிடிக்கும். அண்டு ஒரு 2-3 ரெசிபீஸ் இதை வச்சு நான் ட்ரை பண்ணேன், அது எல்லாமே நம்ம சேனலில் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொட்டீனுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். ஏன்னா நான் ஊரில் போய் ரொட்டீன் எல்லாமே எழுந்திரிக்கிறது தூங்குறது, ஸோ அது எல்லாமே அப்படியே மாறி இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. கல்கண்டோட மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு வாக்கும் கிளம்பியாச்சு. நான் இல்லை, அவங்க அப்பா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கல்கண்டை வாக்கிங் அழைச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமே. அண்ட் அன்னைக்கு மார்னிங் சுட சுட பொங்கல், அதுக்கப்புறம் வடை பண்ணிவிட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து மத்தியானம் வச்சுருந்த சாம்பாரே அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. சம்மர் டைமில் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா ரொம்பவே தேர்ஸ்டியாக இருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வெளியில் ஏதாச்சும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு தோணும். நான் வந்து வெளியில் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ வீட்டில் எது இருக்கோ இல்லையோ சம்மர்னாலே கண்டிப்பாக ஒரு சர்பத் வாங்கி தனியாக வச்சுருவோம். எல்லாருக்குமே சர்பத் ரொம்பவே பிடிக்கும். அண்டு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. கெஸ்டெல்லாம் யாராச்சும் வந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதில் இருக்கிற ரோஸ் சர்பத் கூட ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்டில் காலி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான சம்மர் ரெசிபீஸ்லாம் ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மசாலா மோர். இது வந்து உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் மட்டும் இல்லாமல் எப்போதுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். லைக் வந்து லெமன், இல்லை உங்களுக்கு குக்கும்பர் வேணும், இல்லை ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அந்தந்த சீசனுக்கு ஏதாச்சும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாமே நம்ம அந்த டைம் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீசனல் ஃப்ரூட்டில் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ் எல்லாமே ரொம்பவே ஆக்குப்பை பண்ணாது. இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. முடிஞ்சால் நீங்கள் வந்து இதை வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேரட் உங்களுக்கு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, லெமன் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இது பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லை தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் இல்லாமல் கூட நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி கேரட் ரெண்டுமே நல்லா அடித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஹாஃப் லெமன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். வெறுமா குடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குடித்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்படியே லஞ்சையும் முடித்தாச்சு. அன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெண்டைக்காய் சாம்பாரும் பாவக்காய் ஃப்ரையும் தான். ஒரு 3 o'clock அப்புறம் நல்ல வெயில், நம்ம போட்டு வச்சுருந்த கேரட் ஜூஸையும் அப்படியே எடுத்து குடிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எப்போதுமே ஒரு பக்கெட் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். அது ஒவ்வொன்றுமே ஃபுல்ஃபில் ஆகிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்படி நான் போட்டு வச்ச பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி ட்ரெயினில் போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அது சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ அது நடக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்டு நிறையா வாட்டி பிளான் பண்ணோம், வந்து ஏதாச்சும் ஒரு ரீசனால் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. அண்டு இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கல்கண்டுனால நாங்கள் நேட்டிவ் போகிறப்ப இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் சரி ஓகே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக கிளம்பியாச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்டு கல்கண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேடிக்கை பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்களும் என்ன மாதிரியே பக்கெட் லிஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வர ஆளாக இருந்தால் கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதுக்கப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். அண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கல்கண்டோட டைமும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஹாப்பி மூமெண்ட்ஸ் ட்ரெயினில் நடந்தது எல்லாமே மைண்டுக்கு வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருந்தேன்.